செங்கல்பட்டு ஆலப்பாக்கம் ஊராட்சியில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் கிழக்கு ஒன்றியம் சார்பாக ஆலப்பாக்கம் ஊராட்சியில் கோடை காலத்தில் பொதுமக்களின் தாகம் தணிக்கும் வகையில் ஆலப்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சல்குரு மற்றும் மாவட்ட பிரதிநிதியும் ஆலம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத்தலைவருமான உமாபதி ஆகியோர் ஏற்பாட்டில் கழக மகளிரணி இணை செயலாளர் கனிதா சம்பத், காட்டாங்குளத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சம்பத்குமார் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை கழக மகளிரணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி, செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர், ரோஸ்மில்க், நீர்மோர், தர்பூசணி, வெள்ளரி, கிருணி, வாழைப்பழம், அரிசி மூட்டைகள், பெண்களுக்கு புடவைகள் உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பிளஸ் டூ பொதுத் தேர்வில் 500 மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டதுடன் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி கழக செயலாளர்கள், ஒன்றிய அணி சார்பு நிர்வாகிகள், ஒன்றிய மகளிரணி நிர்வாகிகள், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள், பாசறை மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்தகவலை நமது செய்தியாளர் பார்த்திபன் செங்கல்பட்டிலிருந்து தெரிவித்துள்ளார்.